Welcome! It's general devotion time. Sit tight and enjoy the journey. Opening prayer. வேறுக்கொண்டு எந்த பணம் தப்பனே இந்த எட்டாவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் உள்ளி வழக்கு இதை கிருவே நான் சோதித்தேன் கர்த்தாவே உள்ளவரை இப்போது ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட போகிற தனியாவில் பள்ளி வாய்ப்பை ஆசிர்வதி தாரும் உள்ளவரை சார்ந்தமுள்ளவர்கள் பாய்க்குவார்கள் அவர்கள் பூமி சுதந்திரத்தை கொள்வார் என்ற தலைப்பின் கேள்வி சொல்ல கூறப்படும் சத்தியத்தை அறியேன் உள்ளவரை பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளும் முனை சத்தியத்தை அறிய அறிந்து கொள்ள கிருவே தாரும் ஆசிரியர் ஆசையும் கத்தா அடுத்த குழந்தை வயசு வாசிக்க செய்யும் உள்ளவரை நடுவரை எந்த தடைகளை ஏற்படாமல் காத்துக்கொள்ளும் எல்லா தொகுதிக்காரமே உமக்கு செலுத்தும் இயேசு நாமமே ஆமென். Today's theme is Blessed are the meek. ஏசப்பானுக்குள்ள இருக்கிறார்ல அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் இவ்வளவு சத்தமா பாடுறேன் அதனால இவ்வளவு சத்தமாவா பாடுவேன் அவர் மேல நான் வச்சிருக்க அன்பை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது மிங்கு அவ்வளவு நேசிக்கிறேன் நான் என்னோட ஏசப்பாவை அந்த அன்பு எனக்குள்ள பொங்கி பொங்கி வழியுது அதனாலதான் நான் இவ்வளவு சத்தமா பாடுறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல சிங்கு உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு உன் மண்டைக்கு ஒண்ணுமே புரியாது சரிவா நம்ம போய் ஒரு சாங் பாடிட்டு நீயும் இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கோ Come on kids, let's stand up and praise God. It's bubbling, it's bubbling, it's bubbling in my heart. I'm laughing, I'm shouting, since Jesus made me whole. Folks do not understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே ஏ சிங்கு இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா நானும் இந்த பாட்டு பாடும்போது அவருடைய அன்பு எனக்குள்ள பொங்கி பொங்கி வருது சிங்கு 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 வா நம்ம இந்த சாங் இன்னொரு வாட்டி பாடலாமா ப்ளீஸ் சரி சரி வா பசங்களா நீங்களும் வாங்க நம்ம இந்த சாங்கை இன்னொரு தடவை பாடலாம் It's bubbling, it's bubbling, it's bubbling in my heart I'm laughing, I'm shouting, since Jesus made me whole Folks do not understand it, how can I keep it quiet It's bubbling, 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 bubbling day and night என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே சிங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கல நாம இப்படியே ஹெவனுக்கு போயிடலாம் போல இருக்கு அப்படியே மிங்கு நமக்குள்ள நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாதான் நம்மளால பரலோகம் போக முடியும் நல்ல கேரக்டர்ஸா அப்படி என்ன குட் கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ சொல்லு மிங்கு சொல்லு சொல்றேன் இரு அவசரப்படாத அன்பு சந்தோஷம் சமாதானம் இருக்கணும் நீதி இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்தா தான் பரலோகம் போக முடியும் புரிஞ்சுதா மிங்கு உனக்கு அப்படியா சிங்கு பேசாம நான் இதே ஒரு பாட்டா பாடா என்ன அப்படி நான் சொல்றேன் சரி ஓகே வாங்க குட்டீஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சாங்குக்கு பக்கத்து போ Righteousness, peace, and joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Righteousness, peace, and joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom?
Don't you wanna be a part of the kingdom? Come on, come on everybody. Don't you wanna be a part of the kingdom? Don't you wanna be a part of the kingdom? Don't you wanna be a part of the kingdom? Come on, come on everybody. சூப்பர் பசங்களா, எல்லாரும் ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த சாங் பிடிச்சது தானே? மிங்கு, உனக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சா? ஆமா சிங்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த சாங். சரி ஓகே, வாங்க பசங்களா, நம்ம இந்த சாங்கை இன்னொரு தடவை பாடலாமா? Righteousness, peace, and joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Righteousness, peace, and joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Come on, come on everybody. Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Come on, come on everybody. Good morning students. Good morning. இன்னைக்கு சயின்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் தர போறேன். டாபிக் நேம் வந்து குளோபல் வார்மிங். இதை முடிக்கணும்னா உங்களுக்கு நான் 2 வீக்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க. யார் அதை நல்லா பெஸ்டா பண்றீங்களோ அவங்க வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்டா. கண்டிப்பா பண்ணலாம்டா. ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு டீமா இருக்கலாமா? ஓகே ப்ரோ, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க ப்ரோ. இந்த பிக்சர் கூட இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக. ஆமாம் ப்ரோ, இந்த பிக்சர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதை எடுத்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. இதோட அட்டாச் பண்ணுறது நல்லாயிருக்கும் பார்த்தது. ஏ திலீப்ண்ணே, எப்படா நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கும் நம்மளுக்கு. திலீப் ப்ரோ, ஏன் ப்ரோ அவசரம் வர? பிரைட்னஸ் நம்ம ப்ரோ கேட்டால் கொடுத்துட போகிறோம், அதை வாங்கி நம்ம எழுதிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்படியா ப்ரோ? காத்துனோம்னா அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க.
எல்லா விஷயத்துலயும் கோபமும் எரிச்சலும் படாதீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையில யோசித்து நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும். மத்தேயு 5:5 சந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால எல்லாரும் இயேசுவாயிட பிரேயர் பண்ணி சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே பாய் பாய். பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கான மெமரி வசனம் கத்துக்கலாமா? இன்னைக்கான மெமரி வசனம் என்னதுனா நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இப்ப ஆக்சனோட கத்துக்கலாமா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. தேங்க்யூ. பைபிள் ஸ்டோரி டைம். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு இந்த 8th மந்தோட ஃபர்ஸ்ட் சண்டேக்குள்ளார கர்த்தர் நம்மளை அற்புதமாக வழி நடத்திருக்காரு. சரி, இன்னைக்கு ஒரு டிவோஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. ஸ்தோத்திரமாப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. அப்பா, இந்த வருடம் ஆரம்பித்து கர்த்தாவே, உங்களுடைய கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து இந்த 8th மந்த் வரைக்கும் நீர் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு குட்டி பிள்ளையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொண்டீங்க. எல்லா விதமான நாசமாச தீங்குக்கும் விலக்கி அப்பா இன்றைய தினத்தை நீர் காண கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்றைய தினத்துக்குள்ள கூட சுவாமி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இருக்காங்க ராஜா. பிள்ளைகளுக்கு அப்பா நீர் பேசுங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளை வழிநடத்தட்டும், நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இப்போ இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, இன்னைக்கு நம்ம சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத பற்றி நாம் படிக்க போகிறோம். ஈசாக்கு இருந்த டைமில் பஞ்சம் ரொம்ப வந்துருச்சு. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணால், அபிமலேக்குன்ற ராஜா கிட்ட அவங்க போனாங்க. அவங்க பெலிஸ்தியருக்கு ராஜாவாக இருந்தாங்க. அந்த கேரான்ற ஊருக்கு அவங்க போகும்போது அவங்க எல்லாரும் அங்கே போய் அந்த இடத்துல செட்டில் ஆனாங்க. ஆனால் பஞ்ச டைம் இல்லையா, அப்போது என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கோட இருந்தனால ஈசாக்கு அந்த ஊரில் போய் விதை விதைச்சான். கர்த்தர் அதை அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். எத்தனை மடங்கா? 100 மடங்காக ஆசீர்வதிச்சார். பஞ்ச காலத்தில் விதைச்சா கிடைக்குமா, ஆசீர்வாதம் இருக்குமா? ஆனாலும் கர்த்தர் இருந்தனால ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கொஞ்சம் நாளில் அவனுக்கு நிறைய ஆடு மாடு எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா, அதனால வேலை ஆட்களும் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்த ஃபிலிஸ்டைன்ஸ் பீப்புளுக்கு ஈசாக்கு மேலே ரொம்ப பொறாமையாயிருச்சு. பொறாமப்பட்ட ஃபிலிஸ்டைன்ஸ் ஆப்ரஹாம் ஈசாக்கு முன்னாடி காலத்திலேயே அவங்க தோண்டி வச்சுருந்த கிணறெல்லாம் இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மண்ணு போட்டு மூடிட்டாங்க. அபிமலேக் வந்து ஈசாக்கு கிட்ட, ஈசாக் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எங்களை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஆட்கள் ஆடு மாடு எல்லாம் நிறைய ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஈசாக்கு தனக்குண்டான எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க அந்த கேராருன்ற பள்ளத்தாக்கில் போய் அங்கே டென்ட்டு போட்டு லிவ் பண்ணாங்க. அப்போது ஈசாக்கோட அப்பா ஆப்ரஹாம் அந்த காலத்துலேயே அங்கே வந்து நிறைய கிணறு தோண்டி வச்சுருந்தாங்க. அந்த கிணறெல்லாம் இப்போ வந்து ஈசாக்கோடைய வேலையாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை தோண்டி அதில் என்ன பண்ணாங்க, மண்ணெல்லாம் எடுத்த உடனே திரும்ப என்ன ஆகும், அப்போது தண்ணி வரும் இல்லையா, அந்த கிணறுல தண்ணி வந்த உடனே இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபிலிஸ்டைன் ஷெப்பர்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களோட தண்ணி, இது நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் ஈசாக்கு வந்து அவங்க கிட்ட சண்டை போடலை, ஆர்கியூ பண்ணலை. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அதை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்தவங்களும் அது மட்டும் இல்லை, அந்த கிணறுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க.
அப்புறம் கொஞ்சம் இடம் தள்ளி போய் இன்னொரு கிணறு வெட்டினாங்க. அந்த கிணறு வெட்டின உடனே அதே மாதிரி தண்ணி வந்துச்சா, அகெயின் இந்த ஃபிலிஸ்டைன் ஷெப்பர்ட்ஸ் வந்து ஈசாக்கு கிட்ட ஆகி பண்ணாங்க, இல்லை இது எங்களோட தண்ணி, இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் ஆகி பண்ணாங்க. ஈசாக்கு இவங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்காக இருந்து பலசாலியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலை, அவங்க கிட்ட சண்டை போடலை, அவங்க சாந்த குணமாக அமைதியாக இருந்தாங்க. இப்போது நம்ம கூட என்ன பண்ணுவோம், சமயத்தில் நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளோட பவரை காட்டுறதுக்கு சண்டை போடுவோம் இல்லையா. ஆனால் ஈசாக்கு அந்த மாதிரி பண்ணாமல் கர்த்தர் அவனோடு இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. இந்த கிணறுக்கு பேர் சித்னா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து தள்ளி போய் இன்னொரு இடத்துல திரும்பவும் கிணறு தோண்டினாங்க. அப்போது அங்கே வந்து இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் ஷெப்பர்ட்ஸோ யாருமே வந்து அவங்கக்கிட்ட சண்டையும் போடலை ஆகியும் பண்ணலை. அதனால் ஈசாக் வந்து இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த இடம், நம்ம இங்கே செட்டில் ஆகும்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெஹபோத் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போது அவங்க அந்த இடத்துல செட்டில் ஆன உடனே அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரிச்சர்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ காட் அவங்க பிளெஸ் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ டைம்ஸ் அவங்கள வந்து காட் பிளெஸ் பண்ணாங்க, 100 times பிளெஸ் பண்ணாங்க இல்லையா. அப்போது ஸோ இதை பார்த்த ஃபிலிஸ்டைன்ஸ் வந்து கர்த்தர் இவங்களோட கூட இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் ஈசா கூட இருக்கிறாரு அப்படின்ற அறிந்து கொண்ட ஃபிலிஸ்டைன்ஸ் ஈசாக்கு கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண வந்தாங்க. என்ன அப்படின்னா, இனிமே நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈசாக்கு கூட ஒரு கவனன்ட் அவங்க பண்ணாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், கர்த்தர் வந்து ஈசாக்கோடு இருக்கிறனால ஈசாக்கு உத்தமனாக இருக்கான் அப்படின்றதையும் ஃபிலிஸ்டைன்ஸ் அறிந்து கொண்டாங்க. சரி, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். பலவான காட்டிலும் சாந்த குணமாக இருக்கிறது தான் உத்தமம் அப்படின்றது கற்றுக்கிட்டோம் நம்ம. அதனால் நம்மளும் எப்படி இருக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கர்த்தரோட பார்வைக்கு அது பிரியமாக இருக்குது. இருப்பீங்களா குட்டீஸ்? ஓகே, பாய். It's prayer time. Hi. நம்மள வயசு போல ஒவ்வொரு குவைட்டா பேரண்ட்ஸும் கீழ்படியில் இருக்கணும் ஓகேவா. சிறுவாங்க அப்படியே இருக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, நாங்கள வயசுக்கு போல குவைட்டா சாந்த குணம் உள்ளவராக இருக்கணும் இயேசுப்பா. யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இயேசுப்பா. அவங்க அடித்தா கூட நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு போயிடணும் இயேசுப்பா. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு நல்லா கீழ்படியணும். மற்ற எல்லாருக்கும், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுங்க இயேசுப்பா. எல்டர்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ண கூடிய விஷயங்க. அதுக்காக எங்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இயேசுங்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Let's now hear a true story. Hello everyone. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஆனா இது கதை இல்ல, உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். லாஸ்ட் வீக் பிரெண்டாக்கா சாட்சி கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் கேட்டீங்களா? அந்த மாதிரி உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அது இப்போ நடந்தது இல்லை, 50 years back நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பீட்டர் ஐயர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளோடையும் தன்னுடைய பேர பிள்ளைகளோடையும் பஜனை ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். கதா காலேட்சகம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பாட்டு பாடி கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஊழியங்களை செஞ்சு கொண்டு வந்தார். அவர் வந்து ஒரு மாட்டு வண்டி ஒன்று வச்சுருந்தார். அது வந்து கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்க, கூடாரம் போட்டிருக்கும் அந்த மாட்டு வண்டிக்கு மேலே. எப்பவுமே வெளியூர் போனாலோ இல்லை பக்கத்து கிராமங்களுக்கு ஊழியங்களுக்கு போனாலோ இந்த கூண்டு வண்டியை தான் அவர் எடுத்துக்கிட்டு போவார். அப்போ ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு பஜனை ஊழியம் செய்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரனையும் வண்டிக்காரரையும் கூட்டுக்கிட்டு போனாங்க. எப்பவுமே வந்து இந்த ஊழியம் வந்து ஒரு 9-10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வண்டிக்காரர் சொல்கிறாரு, ஐயா இங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்னு நம்ம ஐயர் சொல்கிறாங்க.
உடனே என்ன பண்ணுறாங்க, வண்டிக்காரு வண்டி எடுத்துக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் பாட்டு பாடிக்கிட்டே, அவங்க சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போது பாதி தூரம் போனோடனே பிள்ளைங்கள்லாம் தூங்கிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஐயர் மட்டும் என்ன பண்ணுறாரு, மாட்டு வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே வராரு அவர். அப்போது அந்த திடீர்னு அந்த குளத்து பக்கமாக நிறைய பனைமரம்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய பனங்காடாக இருக்குது. அந்த வண்டி வந்து வழித்தட மாதிரி பள்ளத்தில் பள்ளத்தில் போன மாதிரி ஒரு ஃபீல். சரின்னு சொல்லிட்டு அந்த பாதை மாதிரி அந்த வண்டி போயிட்டு இருக்குது. அப்போ தூரத்தில் பார்த்தா அந்த ஒரு பனைமரத்தில் மட்டும் ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்போல்லாம் வந்து பனைமரத்தில் ஏறுறவங்கெல்லாம் ராத்திரி மிட் நைட்டில் தான் வந்து இடுப்பில் வந்து விளக்கு கட்டிக்கிட்டு மரத்து மேலே ஏறி அந்த பாலையை வெட்டுவாங்க. அப்போது இந்த வண்டிக்காரு பார்க்குறாரு, அந்த பனைமரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. பனையேறியாரே, இந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டார் வண்டிக்காரர். உடனே அங்கேருந்து ஒரு குரல் வருது, ஆளை காணோம், ஆளை பார்க்க முடியல, குரல் மட்டும் வருது. ஆ போகலாம் போகலாம் போங்க அப்படின்னு ஒரு குரல் வருது. அப்போ இவர் அவர் சொல்ல கேட்டுக்கிட்டே அந்த பக்கமாக அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஐயர் உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த வண்டிக்காரு, பனையேறியாரே, சரியாக தானே ரூட்டு சொல்கிறீங்க, இந்த பக்கம் போகலாம் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த குரல் சொன்ன அந்த வழி பக்கமாக அவர் போய்கிட்டே இருக்கிறார். அப்போது அவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது சடனாக ஒரு பெரிய மின்னல் ஒன்று அடிச்சுது. அது வந்து மழைக்காலமும் இல்லை, ஒரு கிளியரான ஒரு ஸ்கை இருக்குது. அந்த டைமில் தான் அந்த திடீர்னு ஒரு பெரிய மின்னல் அடிச்சுது. உடனே வண்டிக்காரு வண்டியை நிறுத்திட்டார். பார்த்தா வண்டிக்கு பக்கத்தில் ஒரு 2-3 அடி தூரத்தில் ஒரு பெரிய பாழ் கிணறு. இவர் பயத்தில், ஐயா நீங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கீழே இறங்குங்க, ஒரு பெரிய பாழ் கிணறு ஒன்று வண்டிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம ஐயர் வந்து என்ன பண்ணார், கீழே இறங்கிட்டார். பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு 2-3 அடி தூரத்தில் ஒரு பெரிய பாழ் கிணறு. அப்புறம் வண்டிக்கார் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா அந்த பனைமரத்தில் பனை ஏறையங்கான யாரும் காணுவாங்க. உடனே ஐயர் சொல்கிறாரு, அந்த ரூட்டு சொன்னது அந்த வழி காட்டினது வேற யாரும் இல்லை, சாத்தான். அது ஒரு பிசாசு நம்மளை தவறான ஒரு வழியில் போக வச்சு நம்மளை சாகடிக்க பார்த்துருக்கு. ஆனால் நம்ம கர்த்தர் வந்து ஒரு பெரிய பேரொழி அனுப்பி நம்மளை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு வண்டி போகிற ஒரு பாதை ஒன்று இருந்தது. அந்த பக்கமாக வண்டியை திருப்பி அவங்க பத்திரமா ஜபத்தோடையே வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இந்த சாட்சியிலேருந்து என்ன தெரியுது, ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று எகோ அஷம்மா, தன் சமூகமளிக்கும் கர்த்தர், தன் பிரசன்னமளிக்கும் கர்த்தர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ள அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்ததோ, இப்பொழுது நம்ம அந்த கேட்ட அந்த சாட்சியில் கூட அந்த போதகருடைய குடும்பம் முழுவதையும் தன்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி அந்த குழி அவருடைய கண்களுக்கு காண்பிச்சு அந்த குடும்பம் முழுவதையும் வேலையடைத்து பத்திரமாக கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல தான் சில்ட்ரன், நம்ம கூட வெளியே போகும் பொழுது யெகோவா ஷம்மா என்னும் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்னும் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இனிமேல் நீங்கள் வெளியே போகும் பொழுது யெகோவா ஷம்மா என்னும் நாமத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்கள் போங்க. ஓகே குட்டி, காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா?
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, வெளியே போய் விளையாட முடியல, கொஞ்சம் லாக்டவுன் அதிகமாகிடுச்சுல. இப்போது நிறைய பேருக்கு கொரோனா பரவ ஆரம்பிச்சிட்டல, அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரத்தில் இதெல்லாம் சரியாயிடும், நார்மல் ஆயிடும் எல்லாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? குட்டீஸாக இருக்கிற நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா உங்களுக்காக மட்டும் இல்லை, கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். ரெண்டாவதாக என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை படித்து அதுக்கு கீழ்ப்படியணும். மூணாவதாக என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்னா யார்? அப்பா அம்மா சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது செய்யாதீங்க, அது பண்ணக்கூடாது, அது பேசாதேன்னு சொன்னால் அது பேசாதீங்க, சரியா? டிவி பார்க்குறது ரொம்ப ரொம்ப டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் டிவி பார்க்காதீங்க. ஆ, அது உங்களுக்கு கண்ணுக்கு பாதிக்கும் தானே? மொபைல் அதிகம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் அதுவும் கண்ணை அஃபெக்ட் பண்ணும். அதனால் மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கொரோனானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத இருக்கணும்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கணும். எதிர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணணும்? நல்ல எதிர்ப்பு சக்தி வரணும்னா நல்ல ஆரோக்கியமான நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும். சத்தான உணவுகள்னால் என்ன? உணவில் 5 விதமான பொருட்கள் இருக்குது: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வைட்டமின், மினரல்ஸ், வாட்டர், அயன். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சாப்பாட்டில் இருக்கான்னு டெய்லி செக் பண்ணோம். ஸோ கார்போஹைட்ரேட் மாவு சத்து, அது ரைஸில் வீட்டில் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. புரோட்டீன் புரத சத்து இதெல்லாம் கிடைக்கும், ஃபிஷ்ஷு, மீட்டு, சிக்கன் இதெல்லாம் கிடைக்கும், பாதாம், கேஷ்நட் அதிலெல்லாம் கிடைக்கும். வைட்டமின் மினரல்ஸ் நமக்கு காய்கறியிலையும் ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கும். வாட்டர் தண்ணி, நல்ல சுட தண்ணி ஆற வச்சு டெய்லி குடிங்க. அயன் சத்து இதெல்லாம் கிடைக்கும், இரும்பு சத்து இருக்கிறது கீரை வகைகளில் இருக்குது, கீரைலாம் சாப்பிடணும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, கீரை சாப்பிடு, காய்கறி சாப்பிடு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் நீ ஆரோக்கியமாக நல்லா என்ன சொல்கிறது, வைரஸ் எந்த கிருமி நம்மளை அணுகாதபடிக்கு எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும், சரியா? டெய்லி நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கணும், நைட்டு நல்லா தூங்கணும். காலையிலே எழுந்திரிச்சு பிள்ளைகளாக இருக்க நீங்கள் காலையிலே எழும்பி ஜபிச்சு வேதத்தை தியானிச்சு இயேசப்பா என்ன சொல்கிறாருன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய படிப்பெல்லாம் படிங்க. உங்களுடைய கிளாஸஸோடைய ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே போகும்போது கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க தெரியுமா? மாஸ்க் போடுறது அதெல்லாம் கவனமாக கேட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போகணும். கிட்ட கிட்ட நெருங்கி இருக்கக்கூடாது, எட்ட இருக்கணும். அதே மாதிரி வேறு என்ன பண்ணணும்? யாருக்காவது இருமலோ சளி இருந்தால் அவங்க கிட்ட போகக்கூடாது. உங்களுக்கு எதாவது இருமலோ சளி இருந்துச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் காமிச்சு அதுக்கு மெடிசன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடவுளுக்கு பயந்துருக்கணும். கடவுளுக்கு பயந்துருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த நோயும் அணுகாது, எந்த வைரஸ் கிருமியும் கிட்ட வராது, சரியா? நீங்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக நல்ல பத்திரமாக இருங்க. கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஓகேவா? பாய். அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா பீரியட்லேயும் ஆன்லைன் மூலமாக சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பார்க்குறக்கு ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. இதுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ அந்த அருமையான நேரத்துக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்து போன வேலை முழுவதும் சுவாமி நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சூழ்நிலைகளின் நிமித்தமாக தகப்பனே, ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வீட்டிலே இருந்தாலும் சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை சுவாமி அறிந்து கொள்ளும்படியாய் தேவரீர் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை எங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறீங்க சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக தகப்பனே, இன்றைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே புதிதாக கற்றுக்கொண்ட பாடல்களுக்காக, மனன வசனங்களுக்காக, கதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இதோ இந்த வேலையிலே ராஜா இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை சுவாமி நேர்த்தியாய் செய்வதற்கு தகப்பனே பொறுப்பெடுத்து கொண்ட ஆண்டவரே, எங்களுடைய சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்களுக்காக,
ஆசிரியர்களுக்காக இதற்கு அது உதவி செய்த வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய் தொற்றின் தீவிரங்கள் சுவாமி யாரையும் பாதிக்காதபடிக்கு உம்முடைய சிறகுகளின் நிழலினாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாக இதோ இந்த வேலையிலே சுவாமி இந்த நாட்களிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜொஹானா கேத்ரினை, அண்டவரே ஜெசிகா சால்மியை, ஜெர்லின் செல்லாவை, பால் இமானியலை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடந்த வருடங்களெல்லாம் சுவாமி கண்ணின் மணியைப் போல இந்த பிள்ளைகளை பாதுகாத்தீர், பராமரித்தீர், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தீர் சுவாமி. இந்த புதிய வருடத்தையும் நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி தருகிற தேவன், இந்த பிள்ளைகளை அவ்வண்ணமாக ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சுவாமி எல்லா காரியத்திலும் கர்த்தாவே வெற்றி சிறந்தவர்களாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து மீதி இருக்கப்பட்ட வேலை முழுவதிலும் சுவாமி உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் திரியேக தேவரீராம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாசமே உள்ளத்தை ஜெயிக்கும் ஜெயம். 101:5-4 1 John 5:4 For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. Amen. 1 John 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 John 5:4 Whoever is born of God overcomes the world. This is the victory of the world, overcome even our faith. Amen. 1 John 5:4 For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். 1 John 5:4